இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல த லைப்ரரியன் பிரான்சைஸோட ஃபர்ஸ்ட் படத்தை பார்த்தோம்ல, அந்த படத்தோட சீக்வல் மூவியா 2005 ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவியா ரிலீஸ் ஆன த லைப்ரரியன் ரிட்டர்ன் டு கிங் சாலமன்ஸ் மைண்ட்ஸ் படத்தோட முழு கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கது மிஸ்டர் ஹாலிவுட் தமிழன் சேனல். இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங்ல ஒரு பாலைவனத்துக்கு சென்டர்ல இருக்கிற ஒரு இடத்துல ஒரு சில பேர் ஒரு புதையல தேடி வந்திருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அங்க இருக்க ஒரு மண்டையோட்டை இவங்க கண்டெடுக்க அந்த மண்டையோட்டை அந்த குரூப்ல இருக்க ஒருத்தன் கிஸ் பண்ண அது பயங்கரமா ஜொலிக்க ஆரம்பிக்குது. இந்தியானா ஜோன்ஸ் படத்துல ஹீரோ ஒரு கிறிஸ்டல் ஸ்கல்ல தேடி போவார்ல, அதே கிறிஸ்டல் ஸ்கல் தான் இது. இதே அங்க இருக்க ஒரு மலை மேல இருந்து ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் பாத்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்கல்ல தான் நம்ம இப்ப திருட போறோம், போறோம் அதை தூக்குறோம், இங்கிருந்து கிளம்புறோம்னு ஹீரோ சொல்ல அவனுக்கு எல்லாருமே கையில கன் வச்சிருக்கானுங்க. எப்படி திருட போறோம்னு ஹீரோவோட ஃப்ரெண்டு கேக்குறான். எதுவும் பேசாம கூடவே வான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த மலையில இருந்து ஒரு கயிற கீழே போட ரெண்டு பேரும் அந்த கயத்தை புடிச்சு கீழே இறங்குறாங்க. அந்த பக்கம் இருக்கவனுக்கு அந்த ஸ்கல்ல கீழே வச்சுட்டு கொஞ்சம் தூரமா நின்னு ஏதோ செட்டப் பண்ணிட்டு இருக்க ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் பக்கத்துல போனதும் ஹீரோ அந்த மண்டையோட்டை எடுத்து இவன் பேக்ல வச்சுக்கிறான். அங்கிருந்து கிளம்பும் போது ஒரு பாறைக்கு சென்டர்ல ஹீரோக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சங்கு இருக்கு. இது என்ன தெரியுமா, சங்குகள்லயே ரொம்ப ரொம்ப அரிதான சங்குன்னு ஹீரோ சொல்ல, எங்கிட்ட இதே மாதிரி அஞ்சு இருக்கு, இங்கிருந்து போனதும் அந்த அஞ்சையும் உங்ககிட்ட கொடுத்துறேன், ஒழுங்கா கிளம்பிடான்னு ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்ல. இல்ல நான் இதை எடுக்க வண்டிய ஒரு பாறையில மோதி கீழே விழுக பின்னாடி போர் வீலர்ல வந்தவன் அவனும் அந்த டூ வீலர் மேல கார விட்டு அங்கிருந்து கீழே விழுந்துறான். ஒரு வழியா இவனுக்கு கிட்ட இருந்து தப்பிச்சுட்டோன்னு நினைக்கிறக்குள்ள ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஒரு டெட் எண்ட்ல வந்து நிக்க, அவ்வளவுதான் இதுக்கு மேல நம்மளால தப்பிக்க முடியாது, கண்டிப்பா நம்ம செத்தோன்னு ஹீரோவோட ஃப்ரெண்ட் சொல்ல, நான் சொல்றத கேளு, நம்ம இங்கிருந்து குதிச்சாகணும், நான் சொல்றத நம்பி குதின்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் ஃப்ரெண்டோட சேர்ந்து அந்த மலையில இருந்து கீழே குதிக்க ரெண்டு பேரும் அந்த மலைக்கு கீழே இருக்க தண்ணிக்குள்ள வந்து விழுகிறாங்க. ஓரளவுக்கு அடிபடாம ரெண்டு பேரும் தப்பிச்சிடறாங்க. கீழே தண்ணி இருக்கும்னு உனக்கு கொடுத்து அது கூடவே ஒரு பார்சல கொடுத்து அனுப்புறான். அந்த குட்டி பையனும் அங்கிருந்து கிளம்பிற இவன் மறுபடியும் எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல வில்லனோட ஆட்கள் கிட்ட மாட்டிக்கிறான். வில்லனோட டீம்ல ஒரு மொட்டையா இருந்திருப்பான். அவன் அங்க இருக்க மத்தவங்க கிட்ட இவனை ஃபுல்லா செக் பண்ண சொல்ல, இவன் கிட்ட எதுவுமே இல்லங்கறத தெரிஞ்சதும் என்ன ஆனாலும் சரி அதை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவனை அடிச்சே கொன்னறான். இவன் கழுத்துல பழங்காலத்து டாலர் ஒன்னா மாட்டிருக்கத காமிக்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ எப்பவும் போல லைப்ரரிக்கு போக அந்த இடத்துல ஒரு செலை இருக்கு. என்ன செலை இதுன்னு அங்க இருக்க வயசான லேடி கிட்ட கேக்க, இது செலை இல்ல, இவன் மறுபடியும் நினைச்சிருது உங்க கூட சவகாசம் வச்சிட்டது ஏன் தப்பு தாண்டான்னு சொல்லி அந்த ட்ரைடன்ட்டையும் அந்த வாளையும் ஹீரோ கீழே போட அந்த வாள் மறுபடியும் அந்த பாறையில போய் குத்தி நிக்குது. இப்போ ஜட்சன் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போக அந்த இடத்துல இருக்க செவ்ரோன் ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சு இவங்க ரெண்டு பேருக்கும் வழி விடுது. நானும் இந்த லைப்ரரியில 1.5 வருஷமா இருக்கேன், ஆனா இப்படி ஒரு சீக்கிரட்டான டோர் இருக்குது எனக்கு தெரியாம போச்சேன்னு ஹீரோ சொல்ல. படத்தோட ஆரம்பத்துல ஹீரோ ஒரு மண்டையோட்டை எடுத்துட்டு வந்திருப்பான்ல, அதுக்குன்னே ஒரு இடத்தை உருவாக்கி அந்த கிறிஸ்டல் ஸ்கல்ல அந்த இடத்துல வச்சிடறாங்க. நீ தேவையில்லாம அந்த சங்குக்காக ரிஸ்க் எடுத்தது எனக்கு பிடிக்கும்.
இருக்குல்ல, ஏன் அந்த மாதிரி பண்ணன்னு ஜட்சன் கேட்க, நான் இந்த மிஷனுக்கு போனதே பெரிய ரிஸ்க் தானே, அந்த சங்குக்காக நான் ரிஸ்க் எடுத்ததுல என்ன தப்புன்னு ஹீரோ கேக்குறான். எதுக்கு ரிஸ்க் எடுக்கணுமோ அதுக்கு தான் ரிஸ்க் எடுக்கணும். நீ ஒரு நல்ல லைப்ரரியன் தான், உன்னை நான் நம்புறேன், அதுல எனக்கு டவுட் இல்ல. ஆனா சுயநலமா யோசிச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணினா கண்டிப்பா உன்னோட பேரு நிலைச்சு நிக்காதுங்கிற மாதிரி ஜட்சன் சொல்றான். அங்கிருந்து ஹீரோ அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போக, இன்னைக்குதான் ஹீரோவோட பிறந்த நாள்ங்கறனால ஹீரோவோட அம்மா நிறைய பேர்த்த இன்வைட் பண்ணி ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி ரெடி பண்ணிருப்பாங்க. ஹீரோக்கு உள்ள போனதும் பயங்கரமா ஷாக் ஆயிருது. அங்க இருக்க ஒவ்வொருத்தங்க கிட்டயா பேசிட்டு போயிட்டு இருக்கும் போது இவங்க ரிலேஷன்ல இருக்க ஒரு பொண்ணை ஹீரோவோட அம்மா ஹீரோக்கு இன்ட்ரோ கொடுக்கறாங்க. ஆக்சுவலா போன படத்தோட ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் பிரேக்அப் ஆயிருச்சு போல. மறுபடியும் ஹீரோவோட அம்மா ஹீரோக்கு பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. இறந்து போன ஹீரோவோட அப்பாக்கு ஜெரிங்கிற பேர்ல ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவர் இந்த பார்ட்டி அட்டன் பண்ணி ஹீரோக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க, அதுல ஹீரோவோட அப்பாவும் இவரும் சின்ன வயசுல ஒன்னா எடுத்த போட்டோஸ் இருக்கு. ஆக்சுவலா ரெண்டு பேரும் நேவில ஒன்னா தான் வேலை பார்த்திருப்பாங்க. அந்த டைம்ல ஹீரோவோட அம்மாவை ஜெரியும் ஒன் சைடா லவ் பண்ணிருப்பான். கடைசியா ஹீரோவோட அப்பா அவங்க அம்மாவை மேரேஜ் பண்ணிருப்பாங்க. பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதும் ஹீரோ அவங்க அப்பாவோட போட்டோவை பார்த்துட்டு சோகமா உட்காந்துருக்கான். ஹீரோவோட அம்மா அந்த இடத்துல வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்க, எனக்கு இன்னையோட 32 வயசாச்சு, அப்பாவும் அவரோட 32வது வயசுல தானே இறந்தாரு, சின்ன வயசுல எனக்கு நிறைய கதைகள் எல்லாம் சொல்லுவாரு, அந்த கதைகளை வச்சு நான் நிறைய டிராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கேன், இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்ல ஹீரோவோட அம்மா ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்து அதுக்குள்ள இருந்து ஒரு செயின் எடுத்து கொடுக்க, எகிப்துல வில்லனோட ஆட்கள் ஒருத்தனை போட்டு அடிச்சிருப்பாங்கல்ல அவன் போட்டிருக்க டாலர் மாதிரியே இந்த செயின்ல டாலர் இருக்கு, இது உங்க அப்பாக்கு உன் தாத்தா கொடுத்தது, ஒரு 5-6 தலைமுறையா இந்த செயின் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு வந்துட்டு இருக்குன்னு ஹீரோவோட அம்மா சொல்றாங்க. அதே மாதிரி ஹீரோ சின்ன வயசா இருக்கும் போது அவங்க அப்பா கதை சொல்ல அதுக்கேத்த மாதிரி இவன் டிராயிங்ஸ் எல்லாம் பண்ண மாதிரி சொல்லியிருந்திருப்பான்ல, அந்த டிராயிங்ஸையும் ஹீரோவோட அம்மா பத்திரமா வச்சிருக்காங்க. அதை பார்த்ததும் இவனால நம்பவே முடியல. அடுத்த சீன்ல ஹீரோ அவங்க அம்மாவோட வீட்டுல இருந்து இவன் தனியா ஒரு அபார்ட்மெண்ட்ல ரூம் எடுத்து தங்கிருப்பான் போல. அந்த ரூம்க்கு இவன் போயிட்டு இருக்க எகிப்துல இருந்து ஒரு பார்சல் வந்திருக்கும்ல, அந்த பார்சலை ஓபன் பண்ணி உள்ள பார்த்தா உள்ள ஒரு பேப்பர்ல ஏகப்பட்ட சிம்பிள்ஸ் இருக்கு. என்ன இதுன்னு இவன் யோசிச்சுட்டு இவன் ரூம்குள்ள போக, இவன் ரூம்ல இருக்க எல்லா பொருட்களையும் அங்கிட்டும் இங்கிட்டும் தூக்கி போட்டிருக்காங்க. அடுத்த செகண்டே இவன் ஜட்சனுக்கு கால் பண்ணி என் ரூம்ல யாரோ அத்துமீறி நுழைஞ்சிருக்காங்க, யாருன்னு தெரியல, உடனே கிளம்பி வாங்கன்னு கூப்பிட வில்லனோட டீம்ல ஒரு மொட்டையா இருந்திருப்பான்ல, அவன் ஹீரோவோட மண்டையிலேயே ஒரு பாட்டில வச்சு அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுறான். அடுத்த சீன்ல ஜட்சன் ஹீரோவோட வீட்டுக்கு வந்து மயக்கத்துல இருந்த ஹீரோவை எழுப்ப, ஹீரோக்கு எகிப்துல இருந்து ஒரு பார்சல் வந்திருக்கும்ல, அந்த பார்சலை அவன் பாக்கெட்ல தேடி பார்க்க அந்த பார்சல் இப்ப ஹீரோ கிட்ட இல்ல, அந்த பார்சல தான் அந்த மொட்டையன் திருடிட்டு போயிருக்கான். அந்த பார்சல்ல என்ன இருந்துச்சுன்னு ஜட்சன் கேக்க, நிறைய சிம்பிள் இருந்துச்சுன்னு ஹீரோ அந்த பேப்பர்ல பார்த்த சிம்பிள்ஸ பத்தி எல்லாம் ஜட்சன் சொல்ல, கிமு 10 நூற்றாண்டுல சாலமோன் சொல்லி ஒரு ராஜா இஸ்ரேல ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு, அந்த டைம்ல மொத்த உலகத்திலயுமே மிகப்பெரிய பணக்காரனா இருந்தாரு, அவர்கிட்ட இருந்த தங்கம்லாம் பாதிதான் வெளியே வந்துச்சு, மீதி இருக்க தங்கத்தை அவர் எங்க ஒளிச்சு வச்சிருக்காரோ அந்த லொகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான மேப்பை தான் உனக்கு யாரோ அனுப்பி வச்சிருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஷர் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அந்த சாலமோன் ராஜாவோட அரண்மனையில ஒரு மந்திர புத்தகம் இருந்துச்சு, அந்த புக்கை வச்சு ஸ்பேஸையும் டைமையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், எந்த ஒரு காலகட்டத்துக்கு வேணாலும் போயிட்டு எதை வேணாலும் மாத்தலாம். அது மட்டும் இல்லாம அந்த புக்கை யாராவது பயன்படுத்தினாங்கன்னா சாலமோன் ராஜாவோட ராணுவத்துல இருந்த மொத்த போர் வீரர்களுக்கும் மறுபடியும் உயிர் வந்துடும் சொல்லிட்டு, இது கண்டிப்பா தப்பானவங்க கைக்கு கிடைக்க கூடாதுன்னு ஜட்சன் சொல்லிட்டு, இந்த மேப்ல இருக்க லொகேஷனை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு சாவி தேவை, அந்த சாவி கிங் சாலமோனோட அரண்மனை இருக்கிற இடத்துல தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நீ உடனே கிளம்பி இஸ்ரேல் போகணும், அந்த சாவியை தேடி கண்டுபிடிச்சு நம்ம லைப்ரரியில கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு போன படத்துல நம்ம ஹீரோவை பிளைட் ஏத்தி அனுப்பி வச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரி அந்த வயசான லேடி நம்ம ஹீரோக்கு பிளைட் டிக்கெட் எல்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கிறான். ஹீரோ அங்கிருந்து கிளம்பினதும் அவங்க கிட்ட அதை சொல்லிட்டியான்னு இந்த வயசான லேடி கேட்க, ஜட்சன் அந்த இடத்துல மாயமா வந்து நின்னுட்டு அவங்க கிட்ட நான் அதை பத்தி சொல்லல, அவனுக்கு தெரியும் போது தெரியட்டும் சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரோ பிளைட் மூலமா இஸ்ரேலுக்கு போயிடுறாரு. கிங் சாலமோனோட அரண்மனை இருந்த இடத்துல சில ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்த எமிலிங்கிற ஒரு பொண்ணு தான் கான்ட்ராக்ட் எடுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா. இந்த எமிலி தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இப்ப ஹீரோவும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அந்த ஏரியாவை சுத்தி பாத்துட்டு இருக்க, ஹீரோயின் ஹீரோ கிட்ட போய் யாரா நீன்னு கேக்குறா. நான் இந்த இடத்தை சர்வே எடுக்கறதுக்காக வந்திருக்கேன், இந்த இடத்தை சுத்தி பாக்கலாமான்னு கேட்க, இத நான் பிரைவேட்டா கான்ட்ராக்ட் எடுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், எதா இருந்தாலும் ஒரு 4 கழிச்சு வாங்கங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறா. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கத அங்க வேலை பாத்துட்டு இருக்க ஒருத்தன் முறைச்சு பாத்துட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு ஹீரோ யாரும் இல்லாத போது ஸ்பாட்டுக்கு வர ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து, நீ கண்டிப்பா இங்க வருவன்னு எனக்கு தெரியும், லீகலா என்கிட்ட பேப்பர்ஸ் இருக்கு, நீ இப்ப அத்துமீறி இங்க நுழைஞ்சிருக்க, போய் சொல்லாம உண்மையை சொல்லு, நீ யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கன்னு கேட்க, ஹீரோ லைட் அடிச்சுட்டு அந்த ஏரியாவை சுத்தி பார்த்துட்டு இவன் யாரு எங்கிருந்து வந்திருக்கான் எல்லா உண்மையும் சொல்லிட்டு சாலமோன் ராஜாவோட பொக்கிஷத்தை பத்தியும் அவர்கிட்ட இருந்த புக்க பத்தியும் அந்த ட்ரெஷர் இருக்கிற இடத்துக்கான மேப்பை பத்தியும் சாவிய பத்தியும் ஹீரோயின்கிட்ட சொல்ல, அதெல்லாம் வெறும் கட்டு கதை, இதெல்லாம் கூட நீ நம்புறியான்னு ஹீரோயின் கேக்குறா. இந்த டைம்ல ஹீரோ அங்க செவுத்துல இருக்க ஒரு கல் அடிக்க ஆட்டோமேட்டிக்கா சீக்ரெட்டான ஒரு கதவு ஒன்னு ஓபன் ஆகுது. இந்த சீக்ரெட்டான அறைய இதுக்கு முன்னாடி நீ பாத்திருக்கியான்னு ஹீரோ கேட்க, இல்ல பாத்தது இல்லங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. இப்போ ரெண்டு
ரெண்டு பேரும் அந்த டோர் வழியா உள்ள போனா உள்ள ஒரு கல்லறை இருக்கு. ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ரூமையே சுத்தி பாத்துட்டு இருக்க அந்த இடத்துல ஒரு குளோப் ஒன்னு இருக்கு. ஹீரோ அந்த குளோப பாத்துட்டு இதுல வரைபடம் தலைகீழா இருக்குன்னு சொல்லி அந்த குளோபோட மேல் பகுதியை கரெக்ட் பண்ணி திருப்ப மேல இருக்க டாப் கையோட வந்துருது. ஹீரோயின் அந்த குளோபுக்குள்ள டார்ச் அடிச்சு பாக்க ஹீரோ தேடி வந்த சாவியோட ஒரு பாதி அந்த இடத்துல இருக்கு. ஹீரோ அதை கையில எடுத்துட்டு ஒரு ஆஃப் இங்க இருக்கு இன்னொரு ஆஃப் எங்க இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்க இதுக்கு முன்னாடி சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்கத பார்த்து ஒருத்த முறைச்சிட்டு இருந்திருப்பான்ல அவன் இடத்துல பெரிய கத்தி ஒண்ணு கொண்டு வந்து ஹீரோவை கொல்ல ட்ரை பண்றான். அந்த சாவிய ஒழுங்கா எங்கிட்ட கொடுத்துரு, இந்த கல்லறைய விட்டு அந்த சாவி எங்கேயும் போக கூடாது, அந்த சாவி யாருக்கும் சொந்தம் இல்லன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோவை கொல்ல வர ஹீரோ அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த கல்லறையவே சுத்தி சுத்தி ஓடிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அவன் ஹீரோவை கீழே தள்ளி ஹீரோ மேல ஏறி வந்து ஹீரோவை கொல்ல வர ஹீரோ கழுத்துல இருக்க அவங்க அம்மா கொடுத்த டாலர் ஜொலிக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்தது இவன் பயங்கரமா ஷாக் ஆகி ஹீரோவை விட்டு எந்திரிச்சான். ஆக்சுவலா இந்த டாலர் யார்கிட்டயாவது இருந்துச்சுன்னா அவங்க இந்த சாலமோன் ராஜாவோட மந்திர புத்தகத்தை தலைமுறை தலைமுறையா பாதுகாத்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த டைம்ல அந்த இடத்துல யாரோ வர மாதிரி சத்தம் கேட்க இவன் இந்த சாவிய நம்ம ஹீரோ கிட்டயே கொடுத்துட்டு இந்த சாவியோட ரெண்டாவது பாதி எங்க இருக்குங்கிற லொகேஷனையும் சொல்லிட்டு அந்த இடத்துல இன்னொரு சீக்ரெட்டான டோர் இருக்கும் அது வழியா ரெண்டு பேர்த்தையும் சேஃபா வெளியனுப்பி வச்சிடறான். இந்த பக்கம் வில்லனோட ஆட்கள் உள்ள வர இவன் இவங்கிட்ட இருக்க வாழ வச்சு அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வண்டியில லிப்ட் கேட்டு போயிட்டு இருக்காங்க. நீ என் கூட வரணும்னு அவசியம் இல்ல, நீ எதுக்காக என் கூட வந்துட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்க சாலமோன் ராஜாவோட ஒய்ஃப பத்தி தான் நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், நீ சொன்ன எல்லா விஷயங்களையும் வெறும் கட்டு கதம் தான் நேத்து வர நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா என்னோட நம்பிக்கையில இப்ப எனக்கே கொஞ்சம் டவுட்டா இருக்கு, அதை கிளியர் பண்றதுக்காக தான் உன் கூட வந்துட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்றான். இங்கிருந்து டவுனுக்கு போயிட்டு அங்கிருந்து ஒரு ஷேர் ஆட்டோ புடிச்சு இவங்க லொகேஷனை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல பின்னாடி இருந்து யாரோ ஹீரோவை கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்க யாருன்னு பார்த்தா போன படத்துல ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை நம்ம ஹீரோ மீட் பண்ணிருப்பாருல, அவங்க அம்மா கூட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஹீரோ கூட பேச வச்சிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி ஹனிமூன்க்கு இங்க வந்திருக்கான். உன்னோட கூட இருக்கிறது யாரு, உன்னோட ஒய்ஃபான்னு கேட்க ஹீரோவும் ஆமா இவ என் ஒய்ஃப் தாங்கிற மாதிரி சொல்லிடுறான். அந்த பக்கம் மொட்டைய நம்ம ஹீரோவோட கையில சாவியை கொடுத்து ஒருத்த அனுப்பியிருப்பான்ல, அவனோட ஒய்ஃப் குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு நீ மட்டும் அந்த சாவியோட ரெண்டாவது பகுதி எங்க இருக்குன்னு சொல்லலன்னா உன் ஃபேமிலிய உன் கண்ணு முன்னாடியே கொன்றுவன் மிரட்ட அவனும் அந்த சாவியோட செகண்ட் ஆஃப் எங்க இருக்குன்னு சொல்லிடுறான். இந்த மொட்டைய அவங்கிட்ட இருக்க செயினையும் புடுங்கிக்கிறான். இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் ஷேர் ஆட்டோவை விட்டு இறங்கிட்டு அந்த லொகேஷன் இருக்க டைரக்ஷனை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. போற வழியில ஒரு பாலைவனத்தை கிராஸ் பண்ணும் போது அந்த இடத்துல ஒருத்தனை தலையை மட்டும் வெளியே விட்டு உடம்பு மொத்தத்தையும் புதைச்சு வச்சிருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அவனை தோண்டி வெளியெடுக்க என்னோட பேரு ஜோமோன்னு சொல்லிட்டு நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்கன்னு சொல்ல அவங்கிட்ட இவங்க கிட்ட இருக்க அட்ரஸ் காமிச்சு இந்த லொகேஷனுக்கு நாங்க போகணும்னு கேட்க நான் உங்களை கூட்டிட்டு போறங்கிற மாதிரி ஜோமோ சொல்றான். இப்போ அங்கிருந்து மூணு பேரும் நடக்க ஆரம்பிக்க ஒரு பெரிய காட்டை கிராஸ் பண்ணி போனதும் ஒரு சின்ன போட்ல ஒரு லேக்க கிராஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த போட்ல இவங்க போயிட்டு இருக்கும் போது தண்ணிக்குள்ள இருந்து பபிள்ஸ் பபிள்ஸா மேல வர இது என்னங்கிற மாதிரி ஹீரோயின் கேக்குறா. இந்த லேக்லயே மோசமான விலங்கு இதுதான்னு ஜோமோ சொல்ல இவங்க போட்டு பக்கத்துல ஒரு நீரியான ஒண்ணு மேல வருது, உங்களால முடிஞ்ச அளவுக்கு வேகமா கத்துங்க அப்பதான் இது கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் சொல்லிட்டு ஹீரோ மட்டும் பயங்கர சத்தமா கத்த ஆரம்பிக்கிறான். இவன் சத்தத்தை கேட்டு ஏகப்பட்ட நீரியானைகள் அந்த இடத்துல மேல வருது. இந்த போட்டுக்கு பக்கத்துல இருக்க நீரியான இந்த போட்டை கடிக்க ஆரம்பிக்க ஹீரோ பயத்துல பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோ அவன் பேக்ல நிறைய சாக்லேட்ஸ் கொண்டு வந்திருப்பான். ஜோமோ அந்த பேக்ல இருக்க சாக்லேட்டை ஒவ்வொன்னா வெளியெடுத்து அங்க இருக்க நீரியானைகளுக்கு சாப்பிட கொடுக்க அதுவும் ஒவ்வொன்னா வாயில கவ்விட்டு அங்கிருந்து உள்ள போயிருது. இப்ப இந்த லேக்க கிராஸ் பண்ணதும் மூணு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஹீரோ அவன் பேக ஓபன் பண்ணா ஹீரோ சின்ன வயசுல நிறைய டிராயிங் வரைஞ்சிருப்பான்ல அத அவங்க அம்மா அவன் பேக்ல வச்சு விட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அந்த டிராயிங்ஸ் எல்லாம் வாங்கி பாத்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் இவங்க பயணத்தை தொடர இவங்க எங்க போகணும்னு ஆசைப்பட்டாங்களோ அங்க ஜோமோ கொண்டு போய் விட்டுறான். இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றின்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல உங்க அட்வென்ச்சர் முடிற வர நான் உங்க கூடவே இருக்கேன்னு ஜோமோ சொல்றான். இல்ல பரவாயில்ல இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி ஜோமோவை அனுப்பி வச்சிடறாங்க. அந்த சாவியோட ரெண்டாவது பாதி ஒரு கடையில தான் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். அந்த கடைக்கு ஹீரோவும் ஹீரோயினும் போக உள்ள அந்த மொட்டைய இருக்கான். அவங்கிட்டயும் ஹீரோ கிட்ட இருக்க மாதிரியே அந்த டாலர் இருக்கத பார்த்ததும் அவனை நல்லவன் நம்பி ரெண்டு பேரும் உள்ள போக இது எங்க அப்பாவோட கடை, எங்க அப்பா இறந்துட்டாரு, நீங்க தேடிட்டு இருக்க சாவி இங்கதான் இருக்கு ஆனா எங்க இருக்குன்னு தான் தெரியல, நீங்களே தேடி எடுத்துக்கோங்கன்னு அந்த மொட்டையை சொல்ல ஹீரோவும் ஹீரோயினும் அந்த கடையை சுத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அந்த சாவியோட செகண்ட் ஆஃப கண்டுபிடிச்சிடறான். இந்த டைம்ல ஹீரோயின் வெளியே பார்த்துட்டு இருக்கும் போது நிறைய பேர் அந்த இடத்துல கன்ஸோட வந்துட்டு இருக்கத பாக்குறான். இத சொல்றதுக்காக அவ ஹீரோவை நோக்கி வர அந்த மொட்டைய சம்பந்தமே இல்லாம ஷூ போட்டுருக்கத பாக்குறான். அடுத்த செகண்டே அங்க இருக்க ஒரு குஜாவை எடுத்து அந்த மொட்டையனோட மண்டையிலேயே போட்டு மொட்டையனை நாக் அவுட் பண்ணிடுறான்.
இவனை ஏண்டி அடிச்சேன்னு ஹீரோ கேட்க, இவன் நல்லவன்ல இவன் கெட்டவன்னு ஹீரோயின் சொல்றான். இப்போ இந்த மொட்டையனோட மத்த ஆட்கள் அந்த இடத்துக்கு வர, ஹீரோவும் ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பும் போது ஹீரோக்கு பார்சல் மூலமா ஒரு மேப் வந்திருக்கும்ல, அந்த மேப் அங்க இருக்கத பார்த்ததும் ஹீரோ அதை கையில் எடுத்துக்கிறான். இப்போ வில்லனோட ஆட்கள் அந்த இடத்துக்கு வந்ததும் ஹீரோவை நோக்கி ஷூட் பண்ண, ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ஜன்னல் பக்கத்துல நின்னுட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஜன்னல இருக்க பலகைகள் எல்லாம் உடைச்சு மேல இருந்து ரெண்டு பேரும் கீழே குதிச்சிடறாங்க. நேரா கீழே இருக்க பழக்கடையில வந்து விழுந்து பெரிய அடி எதுவும் விழாம ரெண்டு பேரும் தப்பிச்சதும் அங்கிருந்து எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்க, வில்லனோட ஆட்கள் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் கன்ஸோட துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஓட அவங்க துரத்தன்னு மிகப்பெரிய ஒரு சேஸ் இந்த இடத்துல நடக்குது. ஹீரோவோட அப்பாவோட ஃப்ரெண்டு ஜெரி இருக்கான்ல, அவன் அந்த இடத்துல ட்ரெயின் ஏறதுக்காக நின்னுட்டு இருக்கான். டே நீ எங்கடா இங்கன்னு ஜெரி கேக்க, கன்ஸோட கொஞ்சம் பேர் எங்களை துரத்துறாங்கன்னு ஹீரோ சொல்ல, ட்ரெயின்ல கேபின்ல கொஞ்சம் இடம் இருக்கு, உடனே ட்ரெயின்ல ஏறுங்கன்னு சொல்லி ஜெரி நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் ட்ரெயின்ல ஏத்தி விட, ட்ரெயினும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்குது. அந்த மொட்டையனும் மொட்டையனோட டீமும் இங்க வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோவும் ஹீரோயினும் அவங்கிட்ட இருந்து தப்பிச்சிடறாங்க. இப்போ ட்ரெயின் போயிட்டு இருக்கும் போது மூணு பேரும் உட்காந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனுங்க ஏன்டா ஒன்ன துரத்துறாங்கன்னு ஜெரி கேக்க, அதெல்லாம் சொன்னாலும் உனக்கு புரியாதுங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் அந்த மேப்பையும் அந்த சாவியையும் கையில வச்சுட்டு அந்த மேப்ல இருக்க கோடை கிராக் பண்ண ட்ரை பண்றாங்க. இத பார்த்தா மேப் மாதிரியே இல்ல, இதுல இருக்க சிம்பிள்ஸ் எல்லாம் பாக்கும்போது ஜிலேபிய பிச்சு போட்ட மாதிரிதான் இருக்கு, ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ அந்த மேப்பையே கொஞ்ச நேரம் பாத்துட்டு இது ஆக்சுவலா மேப்பே கிடையாது, இது மியூசிக் வாசிக்கிறதுக்கான ஒரு நோட்ஸ் சொல்லி ஒரு ஸ்கேலையும் பென்சிலையும் வச்சு அதுல இருக்க டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி காமிக்கிறான். அப்போ இது ரெண்டுமே சாவி கிடையாது, இசையை உருவாக்குற ஏதாச்சும் இன்ஸ்ட்ருமெண்டா தான் இருக்கணும்னு சொல்லி ஹீரோ அந்த ரெண்டு சாவியையும் ஒன்னாக்கிட்டு அதை வாயில வச்சு அங்க இருக்க நோட்ஸ் பார்த்து வாசிக்க ஆரம்பிக்க, அந்த மேப்ல இருக்க சிம்பிள் எல்லாம் கலர் கலரா ஜொலிக்க ஆரம்பிக்குது. சாலமோன் ராஜாவோட ட்ரெஷரும் அவரோட மந்திர புத்தகமும் ரெண்டு மலைகளுக்கு சென்டர்ல இருக்க மாதிரி ஒரு லொகேஷனை காமிக்குது. கண்டிப்பா அந்த ட்ரெஷர் இங்கதான் இருக்கணும்னு ஹீரோ சொல்றான். அன்னைக்கு நைட்டு ஹீரோ பாத்ரூம்குள்ள போகும்போது அங்க இருக்க கண்ணாடியில ஜட்சனோட முகம் தெரியுது. அந்த சாவியவும் கண்டுபிடிச்சிட்ட, அந்த மேப்பையும் எடுத்துட்டு அது வேற யாருக்கும் கிடைச்சிடக்கூடாது, ஒழுங்காது ரெண்டத்தையும் நம்ம லைப்ரரியில கொண்டு வந்து சேர்த்துருன்னு சொல்ல, இத்தனை நாள் நான் கட்டுக்கதைன்னு நினைச்சிட்டு இருந்த விஷயம் உண்மையாவே இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பா அதை நான் பார்க்காம வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பேஸ்ட் எடுத்து அந்த கண்ணாடி ஃபுல்லா தேய்ச்சறான். அடுத்த நாள் காலையில ட்ரெயின் ஒரு காட்டுக்குள்ள நிக்க, இதுக்கு மேல நாங்க நடந்து போய்க்கிறோம் கிளம்புறங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். சம்பந்தமே இல்லாம தேவையில்லாத விஷயத்துக்குள்ள எல்லாம் தலையை விட்டுட்டு இருக்க, இந்த ட்ரெஷர் எல்லாம் நீ கண்டுபிடிக்க வேண்டாம், ஒழுங்கா வீட்டுக்கு போன்னு ஜெரி சொல்ல, நான் என்ன பண்றேங்கிறத தெரிஞ்சுதான் பண்றேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் சேஃபா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மேப்ல இருக்க லொகேஷனை கண்டுபிடிச்சு அந்த மலைக்கு போனா அங்க இருக்க மரங்கள் செடிகள் செவரு எல்லாமே ஹீரோக்கு சின்ன வயசுல ஹீரோவோட அப்பா கதை சொல்லிருப்பாருல, அந்த கதையில வர மாதிரியே இருக்கு. ஹீரோ அவன் டிராயிங்ஸ கையில எடுத்து பார்க்க, அவன் வரைஞ்சு வச்சிருக்க எல்லா இடமும் இங்கதான் இருக்கு, ஹீரோவோட அப்பாவும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கிறத ஹீரோ புரிஞ்சுக்கிறான். சின்ன வயசுல வரைஞ்ச அந்த டிராயிங்ஸ வச்சு அடுத்ததா என்ன பண்ணணும்ங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மரத்துக்கு கீழே இருக்க ஒரு வேற புடிச்சு இழுக்க, அந்த இடத்துல ஒரு சுரங்கம் இருந்திருக்கும், அந்த சுரங்கத்தோட டோரோட லாக் ஓபன் ஆற மாதிரி சத்தம் கேட்க, ஹீரோ அந்த டோரை மொத்தமா புடிச்சு மேல இழுத்துறான். ரெண்டு பேரும் அந்த டோர் வழியா உள்ள போக உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டா இருக்கு. அந்த இடத்துல நிறைய வவ்வால்கள் இருக்க, ஹீரோ ஹீரோயின் கையில இருக்க லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த வவ்வால்களை டிஸ்டர்ப் பண்ணா நமக்கு தான் பிரச்சனை, லைட் ஆஃப் பண்ணிரு அது லைட்டுக்கு அட்ராக்ட் ஆகும் சொல்லிட்டு அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக உள்ள ஒரு சின்ன பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜுக்கு கீழே எரிமலை குழம்பு ஓடிட்டு இருக்கு. இந்த பிரிட்ஜ மட்டும் கிராஸ் பண்ணிட்டோம்னா சாலமோன் ராஜாவோட புதையல் இருக்க இடத்துக்கு நம்ம போயிடலாம்னு நினைக்கிறேன். இதை கிராஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி ஹீரோ அந்த பிரிட்ஜ்ல நடக்க ஆரம்பிக்க, ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்கா. ரெண்டு பேரும் அந்த பிரிட்ஜ கிராஸ் பண்ணி உள்ள போனா உள்ள ஒரு கோயில் மாதிரி இருக்கு. ஆனா எந்த ஒரு ட்ரெஷரோ இல்ல மந்திர புத்தகமோ அந்த இடத்துல இல்ல. போயும் போயும் இதை பாக்கறக்கடா இவ்வளவு தூரம் வந்தேன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆயிரா. பேசாம உன் கூட வராம இருந்திருக்கலாம் சொல்லி தலையில கை வச்சுட்டு அங்கேயே உட்கார்ந்துறா. இப்ப மறுபடியும் ஹீரோ அவன் டிராயிங்ஸ் எல்லாம் எடுத்து பாக்க, ஆப்போசிட்ல இருக்க சிலையவும் ஒரு பேப்பர்ல வரைஞ்சு வச்சிருக்கான். அவசர அவசரமா அங்கிருந்து படியேறி மேல போய் சந்ததி சந்ததியா இவனுக்கு ஒரு செயின் கிடைச்சிருக்கும்ல, அதை கழட்டி அதுல இருக்க டாலரை அங்க இருக்க அச்சுல வச்சு சுத்த, ஹீரோயினுக்கு பக்கத்துல சீக்கிரட்டான ஒரு டோர் ஒன்னு ஓபன் ஆகுது. அந்த டோர் வழியா ரெண்டு பேரும் உள்ள போனா உள்ள ஏகப்பட்ட தங்கம் இருக்கு. இவன் தேடி வந்திருக்க சாலமோன் ராஜாவோட ட்ரெஷர் இந்த இடத்துலதான் இருக்கு. ஹீரோ அந்த ட்ரெஷர்ல இருக்க வரலாற்று பொக்கிஷத்தெல்லாம் எடுத்து ஹீரோயின்ட்ட காமிச்சிட்டு இருக்க, கிங் சாலமோனோட ஒய்ஃபோட சிலை அந்த இடத்துல இருக்கு, இவங்கள பத்தி தானே ஹீரோயின் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் இந்த இடத்தை பார்த்ததும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. அதே மாதிரி வெறும் கட்டு கதைன்னு நினைச்சிட்டு இருந்த சாலமோன் ராஜாவோட அந்த மந்திர புத்தகமும் அந்த இடத்துல தான் இருக்கு. ஹீரோ அந்த புக் எடுத்து ஓபன் பண்ண அந்த புக்ல இருக்க எழுத்துக்கள் எல்லாம் கலர் கலரா ஜொலிச்சு ஹீரோவை வசியம் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஹீரோயின் இந்த பக்கம் இருந்து ஹீரோவோட பேரை சொல்லி கூப்பிட, ஹீரோ அந்த மந்திர புத்தகத்தை சடனா மூடிடுறான். இப்ப ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பும் போது அந்த மொட்டையன் அந்த இடத்துல தான் நின்னு இவங்கள பாத்துட்டு இருந்திருக்கான். அவனை பார்த்ததும் இவங்க ஷாக் ஆக மொட்டையனோட ஆட்கள் ஜெரிய அந்த இடத்துல இழுத்துட்டு வராங்க. ஒழுங்கா அந்த புக்கை குடுன்னு சொல்லிட்டு ஜெரிய போட்டு அடி அடினு அடிக்க, ஹீரோவும் அவரை அடிக்காதன்னு சொல்லிட்டு புக்கை இந்த பக்கம் இருந்து அந்த மொட்டையன் கிட்ட தூக்கி போட்டா அந்த மொட்டையன் அந்த புக்கை
ஜெரியோட கையில கொடுத்துறான். ஆக்சுவலா இவங்க எல்லாத்துக்குமே அவன் தான் தலைவன் போல. ஜெரி தான் படத்தோட மெயின் வில்லன். சம்பந்தமே இல்லாம தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலைய விட்டுட்டு இருக்க. ஒழுங்கா வீட்டுக்கு போன்னு உங்ககிட்ட அப்பவே சொன்னேன். நீ என் பேச்ச கேட்டு ஒழுங்கா வீட்டுக்கு போயிருக்கணும்னு ஜெரி சொல்ல. இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா? ஏன் இந்த மாதிரி பண்றன்னு ஹீரோ கேக்க. உங்க அப்பா கிட்ட இந்த ட்ரெஷர் இருக்க இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போக சொன்னேன். ஆனா கடைசி வர அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான். அதனாலதான் உங்க அப்பாவை கொல்ல வேண்டியதாய் போச்சு. எப்படியும் நீ இந்த இடத்த கண்டுபிடிச்சிருவேன்னு தெரியும். அதனாலதான் உன்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தான்னு ஜெரி சொல்ல. நீதான் எங்க அப்பாவை கொலை பண்ணியா? ஏன் அப்படி பண்ண? அவரு உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு தானன்னு ஹீரோ கேக்க. உங்க அம்மாவை நான் தான் சின்சியரா லவ் பண்ணேன். ஆனா எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே உங்க அப்பாவுக்கு தான் கிடைச்சிருக்கு. எனக்குன்னு எதுவுமே இல்ல. ஆனா இப்பதான் எங்கிட்ட இந்த புக் இருக்கு. இதை வச்சு கடந்த காலத்துல நடந்த எல்லாத்தையுமே மாத்த போறேன். இதுக்கப்புறம் என்ன யாராலையும் தடுக்க முடியாதுன்னு ஜெரி சொல்ல. இந்த புக்கை பயன்படுத்தினீன்னா சாலமோன் ராஜாவோட போர் வீரர்களோட ஆன்மாக்கள் கட்டவிழ்த்து விடப்படும். அப்படி நடந்துச்சுன்னா இந்த உலகத்துக்கு பிரச்சனை தான்னு ஹீரோ சொல்ல. நல்ல விஷயம் ஒண்ணு நடக்கணும்னா கெட்ட விஷயம் ஏதாவது நடந்துதான் தீரும்னு சொல்லிட்டு ஜெரி அந்த மொட்டையங்கிட்ட ஹீரோவையும் ஹீரோயினையும் கொலை பண்ண சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அந்த மொட்டையை நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் ஒரு கண்டெய்னருக்குள்ள அனுப்பிட்டு உங்களை ஒரே புல்லட்ல சுட்டு கொள்ளணும் தான் எனக்கு ஆசை. ஆனா அந்த மாதிரி பண்ணா ஒரே செகண்ட்ல நீங்க செத்துருவீங்க. நீங்க சாகுறத கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த கண்டெய்னரோட டோரை லாக் பண்ண அந்த இடத்துல ஏகப்பட்ட பைப் இருக்கும். எல்லா பைப்ல இருந்தும் உள்ள தண்ணி வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணி கீழ இருந்து மேல ஏற அதே டைம்ல மேல இருக்க சீலிங் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வந்துட்டு இருக்கு. தண்ணிக்குள்ள மூழ்கி சாக போறமா இல்ல நசுங்கி சாக போறமான்னு ஹீரோ கால்குலேட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் அங்க இருக்க கதவை போட்டு தட்டு தட்டுன்னு தட்டி அதுக கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிருது. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் ஜோமோ மூணு பேரும் கீழ இருக்க வில்லனோட ஆட்கள் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஃபைட் இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அங்க இருக்கவங்களை அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மொட்டையன் கையில ஒரு கன்ன வச்சிட்டு ஹீரோவை நோக்கி நீட்ட ஹீரோயின் ஒரு குஜாவை கையில எடுத்து பின்னாடி இருந்து மொட்டையனோட மண்டைய பொளந்தறா. நீ அந்த புக்க பாத்துக்கோ, இவனை நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோயின் சொல்ல அந்த மொட்டையன் ஹீரோயினை துரத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு சீன்ல நிறைய வவால்கள் இருக்கிற இடத்த தாண்டி உள்ள வந்திருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு ஹீரோயின் அவன் நிக்கிற இடத்துக்கு கீழே ஒரு தொட்டிக்குள்ள எரிமல குழம்பு இருக்கும். அதுக்குள்ள ஒரு போர்ட்டல் உருவாகுது. அதுல ஹீரோவோட அப்பாவும் ஹீரோவோட அம்மாவும் ஒரு பார்ல மீட் பண்ணிருப்பாங்க. அந்த டைம்ல ஜெரியும் அவங்க கூட தான் இருந்திருப்பான். இது எல்லாமே அந்த போர்ட்டலுக்குள்ள தெரிய ஹீரோவும் இதை பார்த்து ரொம்ப ரொம்ப ஷாக் ஆயிடுறான். அதே மாதிரி இந்த இடத்துல சாலமோன் ராஜா காலத்துல வாழ்ந்த ஏகப்பட்ட போர் வீரர்களோட கல்லறை இருக்கு. வில்ல அந்த புக்கை படிக்க படிக்க அந்த கல்லறைக்குள்ள இருக்க ஆன்மாக்கள் எல்லாம் அதுக்குள்ள இருந்து வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்த சுத்த ஆரம்பிக்குது. ஆயிரக்கணக்கான ஆன்மாக்கள் கல்லறைக்குள்ள இருந்து வெளியே வந்திருக்கு. அந்த பேய்கள்ல லேடிஸ் பேய் ஒன்னு நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து க்ளோஸ் அப்ல ஹீரோவையே பாத்துட்டு இருக்க. பேய கூட விட்டு வைக்காம ஹீரோ சைட் அடிச்சிட்டு இருக்கான். இப்ப அந்த பேயோட முகம் ரொம்ப ரொம்ப கொடூரமா மாற ஹீரோ அடிச்சு புடிச்சு அங்கிருந்து மேல ஏற ஆரம்பிக்கிறான். அந்த பேயும் அங்கிருந்து பறந்துருது. இப்ப மொத்தமா மேல ஏறினதும் ஹீரோ வில்லன் கையில இருக்க புக்க தட்டி விட ரெண்டு பேரும் அந்த இடத்துல மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு பெரிய ஃபைட்டுக்கு அப்புறம் வில்லன் ஹீரோ கிட்ட இந்த புக்க வச்சு எதை வேணாலும் மாத்தலாம். நீ விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உங்க அப்பாவை பார்த்தது இல்ல, உனக்கு வேணும்னா உங்க அப்பாவை மறுபடியும் உயிரோட வர வைக்க முடியும்னு வில்லன் சொல்ல ஹீரோவும் கொஞ்சமா யோசிச்சுட்டு அந்த புக்கை ஓபன் பண்ண அந்த புக் நம்ம ஹீரோவை மொத்தமா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருது. ஹீரோ அந்த புக்கை கொஞ்சம் கொஞ்சமா படிக்க படிக்க ஹீரோவோட அப்பா நெருப்பு மாறி மாறி அந்த இடத்துல ஒரு மான்ஸ்டர் மாதிரி மறுபடியும் உயிரோட வர மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோவும் வில்லனும் ஒன்னா சேர்ந்து அந்த புக்கை படிச்சிட்டு இருக்க ஹீரோயின் இதை பார்த்ததும் செம டென்ஷன் ஆயிடுறான். இப்ப ஹீரோயின் அவ கையில இருக்க பொருளை வச்சு அந்த இடத்துல ஒரு ரெஃப்ளெக்ஷனை உருவாக்கி அத ஹீரோவோட கழுத்துல இருக்க டாலர்ல அடிக்க அந்த டாலர் பயங்கரமா ஜொலிக்க ஆரம்பிக்குது. ஹீரோ அந்த புக்கோட கண்ட்ரோல்
சூழல்ல இருந்து வெளியே வந்து நார்மல் ஆயிடுறான். ஏன் நிறுத்திட்ட அத படின்னு வில்லன் சொல்ல, எங்க அப்பா உயிரோட இல்லனாலும் எப்பவுமே என் கூடவே தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் கையில இருக்க புக்கை கீழ இருக்க எரிமல குழம்புக்குள்ள போட, அடுத்த செகண்டே படத்தோட வில்லனும் உள்ள குதிச்சிடறான். அந்த எரிமல குழம்புக்குள்ள ஒரு போர்ட்டல் உருவாயிருக்கும்ல, வில்லன் அந்த போர்ட்டலுக்குள்ள போயிடறான். அந்த மந்திர புத்தகம் எரிஞ்சதும் இந்த மொத்த பில்டிங்கும் அதிர ஆரம்பிக்க, அங்கங்க இருக்க தூணெல்லாம் உடஞ்சு கீழே விழுக ஆரம்பிக்குது. ஹீரோ அங்கிருந்து குதிச்சு வெளியே வந்து ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து சேஃபா வெளியே போயிடறான். அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோயின் கிட்ட, எங்க அம்மாவை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன், என் கூட என் ஊருக்கு வானு கூப்பிட, இல்ல என்னோட ஆராய்ச்சி பாதியிலேயே நிக்குது, இன்னும் 2 மாசத்துக்கு தான் என்கிட்ட அந்த கான்ட்ராக்ட் இருக்கு, அதுக்குள்ள எந்த அளவுக்கு நான் தெரிஞ்சுக்கணுமோ அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஹீரோயின் வேற பிளைட் ஏறி வேற பக்கம் போயிடறான். ஹீரோவும் இவன் ஊருக்கு வந்து சேர்ந்துறான். லைப்ரரியில ஜட்சனை மீட் பண்ணி, என்ன மன்னிச்சிரு, நீ சொல்லும் போதே நான் கிளம்பி வந்திருக்கணும்னு சொல்ல, மன்னிப்பு கேட்கணும்ல அவசியம் இல்ல, உங்க அப்பாவை மறுபடியும் உயிரோட கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் சுயநலமா யோசிக்காம இந்த உலகத்துக்கு அதனால என்னென்ன பிரச்சனைகள் வருங்கறத புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்க, கண்டிப்பா உன்னோட பேரும் புகழும் எப்பவுமே நிலைச்சு நிக்கும்னு ஜட்சன் சொல்ல, அந்த இடத்துல இருக்க வால் மறுபடியும் பாறைக்குள்ள இருந்து வெளியே வந்து ஹீரோ கூட விளையாடுறதுக்காக ஹீரோவை துரத்த இந்த இடத்துல கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த சீரீஸ்ல 3வது படம் ஒன்னு இருக்கு, அந்த படம் உங்களுக்கு வேணும்னா மறக்காம இந்த வீடியோக்கு உங்க லைக் பிளேஸ் பண்ணிருங்க. இந்த வீடியோக்கு 3000 லைக்கு மேல வந்துச்சுன்னா அந்த படத்தை ரிவ்யூ பண்றேன். இன்னொரு வீடியோல பாக்கலாம். Until that, shining off from உங்கள் ஹாலிவுட் தமிழா.